அப்படியே கலந்து பேசலாம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். சார் வந்து நீங்க முக்கியமானவங்க, உங்களை பார்த்தாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால சார் சொன்ன பேச்சு கேட்டு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஐயா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐயா வந்து 1967 நம்ம மதுரை கலெக்டர். அவர் வந்து ஐஏஎஸ்ஸாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் லைஃப்பில் எல்லாரோடையும் பணிபுரிந்தவர். என்ன பணிபுரிந்தவர்னா, அறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், இவங்கெல்லாம் முதல்வராக இருக்கும்போது ஐயா வந்து செக்ரட்டரி அங்கே, அவரோட தமிழ்நாட்டுடைய செக்ரட்டரி. இப்போ நம்ம காந்தி மியூசியத்துக்கும் மிக மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, அதனால தான் ஐயா. சென்னையில் தான் ஐயா இருக்காங்க. அப்போ ஐயா வந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையவே மக்களுக்காக வாழ்ந்ததுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஆசைப்பட்றீங்கல்ல, அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்க. ஐயா சொல்லுவாங்க இப்படியெல்லாம், அவங்க வந்து ஐயா யாருன்னா 100% ஒழுக்கமாக பேசுறாங்க. 100% ஒழுக்கமாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு அப்பழுக்கற்ற இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், புரியுதா? ஒரு அப்பழுக்கற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவ்வளவு என்னங்க நீங்க இப்போ ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா இல்லையா? இப்போ ஐஏஎஸ் ஆனால் என்ன? இப்போ மற்ற எத்தனையோ டாக்டர் வேலை இருக்கு, இன்ஜினியர் வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஐஏஎஸ் ஆகணுங்கிற உணர்வு உங்களுக்கு என்ன காரணத்துக்காக இருக்கு சொல்லுங்க. தெரிஞ்சதை சொல்லணும், பேசணும். டைம் சும்மா இதுவரை அதனால உனக்கு அடித்தளத்துல மக்களுக்கு சேவை பண்ணணும்ங்கிற உணர்வு இருக்கு இல்லையா? அதனால ஐஏஎஸ் ஆகணும்னு மக்களுக்கு எப்படி சேவை செய்யலாம் நினைக்கிறேன். சொல்லு, நீ கேக்குற பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லையா, இப்ப வந்து நிறைய குற்றங்கள் நடக்குது, அதே மாதிரி நிறைய பேர் ஒழுக்கம் இல்லாம இருக்காங்க, அதே மாதிரி நிறைய இது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நிறைய தப்பு பண்றாங்க, அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணா நம்ம அவங்களோட உயர்ந்த பதவியில இருக்கணும். அதனாலதான் ஐயா ஐஏஎஸ் ஆகணும். ஐயா நீங்க வந்து இதுக்காக அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க, எப்படி எல்லாம் வாழ்க்கையில வர முயற்சி பண்றாங்கல்ல, இப்ப உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களுக்கு தூண்டுறது மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஒரு அனுபவம், இப்ப நமக்கு இது லட்சியம், நம்ம ஒழுக்கமா இருக்கணும், நான் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கறது ஒரு லட்சியம். இதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு வருகிற பொழுதுதான் நம்ம கலெக்டராகவும் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் நம்ம மக்களுக்காக ஏன் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்தால் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஏன் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு சொன்னோம், மக்களுக்காக சேவை பண்ணி தடியடி பட்டு தூக்கு தண்டனை ஏற்று மிகப்பெரிய தியாகங்கள் செய்த சீலர்கள் வாழ்ந்த நாடு. நம்ம அப்படிப்பட்ட தியாகம் பண்ண வேண்டியதில்லை, அடிபட வேண்டியதில்லை, ஜெயிலுக்கு போக வேண்டியதில்லை. ஆனா நம்ம இப்ப ஐஏஎஸ்க்கு வர்றோம்னு சொன்னா அவங்க பண்ண தியாகம் தான் காரணம். அப்போ அந்த தியாக வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம ஓ நம்மளும் அவங்கள மாதிரி ஒழுக்கமா இருந்து அவங்கெல்லாம் இந்த கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்காக அப்படிங்கிற உணர்வு இயற்கையாகும். இல்லைன்னா செயற்கையா
நான் சேவை பண்றேன், சேவை பண்றது ஒரு மகிழ்ச்சி, அது செயற்கையாகும். இயற்கையாகவே நமக்கு வரணும் சொன்னாங்க. வளர்ந்துருக்கிறோம். உன்னே ஒரு சரித்திரம் மட்டும் சொல்றேன், ஏன்னா நீங்க இதெல்லாம் படிச்சா ஐயே இதுக்கு பாடங்களை படிங்க. ஆனா உங்களுக்கு சேவை பண்ணணுங்கிற உணர்வு இயற்கையா வரணும்னா நம்ம நாட்டில் தியாக சீடர்களுடைய பதிலா இருக்குது. வாஞ்சி மணியாச்சின் கேள்விப்பட்டீங்களா? ஸ்டேஷன் திருநெல்வேலி போற வழியில வாஞ்சி மணியாச்சின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு, தெரியுமா? திருப்பூர் குமரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருப்பூர் குமரன் எப்படி கேள்விப்பட்டீங்க? அது வெறும் வாக்கியம். கொடிகாத்த குமரன் வாக்கியம் என்ன நடந்தது? அதாவது ஐயா எவ்வளவு தடவை அடிச்சாலும் அவர் கொடியை மட்டும் கீழே விடாம கடைசி வரைக்கும் கொடியை கொடியை அவர் எடுத்துக்கிட்டு போகும்போது கடியினோடு அடிச்சு அவர் மண்டையை உடைச்சு செட் பண்ண அது கண்ணு முன்னாலும் பார்க்கும். சும்மா குடிகாத்து குமரன் கோயில் வாஞ்சி மணியாச்சின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. வாஞ்சிநாதன் ஒருத்தர் இருந்தார். எப்போ 100 வருஷத்துக்கு முன்ன அவர் யாருன்னு சொன்னா சாதாரண எங்கேயோ இருக்கிற ஆள். 100 வருஷத்துக்கு முன்ன மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர். 100 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் டாக்டரா வந்திருந்தா என்ன இருக்கும்? விடுதலைக்காக வந்த செங்கோட்டையில 13 இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து இந்த நாட்டு விடுதலைக்காக அந்த காலத்துல அக்கிரமம் பண்ணி தியாகிகள் அடிச்சு துன்புறுத்தின வெள்ளக்காரன சூடனம்னு இந்த 13 இளைஞர்களும் காட்டு துப்பாக்கி பயிற்சி பெற்றாங்க. அப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க, யாரு சுடுறாரோ அவர் உடனே தன்னைத்தானே சுட்டுறார். போலீஸ்காரன் வெள்ளக்காரன் போலீஸ்காரன் ஆப்பிட கூடாது, சுட்ட உடனே தன்னையும் சுட்டுக்கிறான். அப்ப தன் உயிர் உயிர்ந்த உடனே இந்த 13 பேரும் நான் தான் அதுக்கு தயாரும் வந்தான், தன் உயிர் உடனே போனாலும் பரவாயில்ல, ஒரு சீட்டு போட்டுதான் வாஞ்சிநாதன் பேரை அவர் ஆஸ்துறையை சுட்டார். அந்த கதை இருக்கட்டும். இந்த ஆஸ்துறையை சுடுறது வாஞ்சிநாதன் சீட்டு தான் வந்தது, அவன் தான் சுட போனார். வாஞ்சிநாதன் சுடுறது தவறுனா இன்னொருத்தர் சுட்டுறனும் ஒருத்தர் கூட போனார். அவர் தான் மெடிக்கல் காலேஜில் 100 வருஷத்துக்கு படிச்சுட்டு அவரே ஒரு 2-3 நாள் கழிச்சு அவர் கூட வந்தது யாருன்னு சொல்லி கைதி பண்ணி செங்கோட்டை கொண்டாந்துட்டான். செங்கோட்டை கொண்டாந்து 2 கைதியும் விலங்கு போட்டு நாயை எடுத்துக்கிட்டு போற மாதிரி செங்கோட்டை வீதியில எடுத்துக்கிட்டு போனான். நீதானே இந்த ரத்த கை எடுத்து போட்டேன்னு ரூல் தெரியினால கையை உடைச்சான். எல்லாத்தையும் விட நீ சின்ன புள்ளி இருந்த வரலாறு தெரியும். அவர் ஒரு சைவ குடும்பத்தை சேர்ந்தவர், மட்டனையும் மலத்தையும் ஒண்ணு சேர்த்து கட்டாயப்படுத்தி இவ்வளவு சித்திரவதையும் பண்ணி செத்து போனான்னு. அப்போ 100 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆள் இவ்வளவு கஷ்டம் ஏற்காப்பட்டாரு. அப்போ நீங்க ஐஏஎஸ் வருகிறவங்க அப்ப விளக்காரன் ஆண்டான், இனிமே நீங்க ஆள போறீங்க. அப்போ இந்த மக்களுக்கு நன்மை பண்றதுக்கு இந்த வாஞ்சிநாதன் போன்ற நினைவு ஒரு தப்பு பண்ணக்கூடாது, ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது, சேவை பண்ணணும்னு வரோம் இல்லையா?